எனக்கு அப்படியாவது ஒரு வீடியோவுக்கு கண்டென்ட் பிடிக்கணும், பிடிக்கலாம். இப்போ வேற வேற கண்டென்ட்களை மட்டுக்கிறது சரி, எனக்கு கஷ்டமாக கிடக்குது. அட என் நண்பனோட சொன்னவன் ஒரு ஆள் வீடு சுற்றுறாரு, அவரை போய் வீடியோ வர்றாண்டு, அதுவும் ஒரு நல்ல கண்டென்ட்டாக இருக்கும். போய் அங்கே எடுத்து பார்க்குறாங்க, நம்ம மனசை புளிகிற மாதிரி ஒரு நல்ல கண்டென்ட் கொடுக்கத்தான் வேணும். பட்டலும் வாரான் உனக்கு வச்செடுத்தா தான் நல்லா வியூஸ் வருது வீடியோவுக்கு. உனக்கு வா பாப்பேன், கேட்டு பார்ப்போம்மா. நட்ட வேற யாரும் ஏ பட்டில் வாரியோட நீங்கள் வீடியோ எடுக்கிறது உழைத்து வாழ வேண்டும், சிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே. நாங்கள் யூடியூப் சேனல் ஒன்று செய்கிறோம் ஐயா. சொல்லுங்க. நீங்கள் வீடு சுற்றுறீங்களா கேள்விப்பட்டேன். வீடியோ எடுக்கலாமா ஐயா? நாங்கள் யூடியூப் சேனல் எடுத்து போட்டோம்னா வெளிநாடுகள்ல இருந்தெல்லாம் பார்ப்போம் ஐயா. சரி எடுங்க. எடுக்கலாம் தானே ஐயா? எடுக்கலாம். சரி ஐயா, நான் இப்போ காய்ச்சிட்டு வருவேன். இப்போ உங்களை எல்லாம் படி உங்களோட கவர்பஞ்சில் கேள்வி எழுதலாம் ஐயா. நீங்கள் சொல்லணும் எல்லாம். சரியா? சரி ஐயா. வணக்கம். ஜப்பான்லேருந்து குகங்க இருக்கிறேன் நான். சரியோ, இன்றைக்கு வந்து ஒரு ஐயா அவர்கள்ட்ட வந்திருக்கிறோம். அந்த ஐயா வந்து வீடி சுற்றுறவர். சரியோ, அந்த ஐயாட்ட வந்து அவர் கர்ற கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் எல்லாத்தையும் கேட்டு என்ன மாதிரி வீடியோ எல்லாம் சுற்றுறவர்ன்றத கேட்டு இந்த வீடியோவில் தெரிஞ்சு கொள்வோம். சரியோ, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் தம்பி. என்ன மாதிரி நல்லா இருக்கிறீங்களே? ஓ தம்பி, நான் நல்லா இருக்கிறேன். சரி ஐயா, எவ்வளோ காலமாக வீடு சுற்றுறீங்க நீங்கள்? நான் தம்பி வந்து சுத்த இதுகளையெல்லாம் கழிச்சு பார்க்கல ஒரு 20 வருஷமாக செஞ்சு கொண்டிருக்கிறேன். இப்போ 20 வருஷமாக செய்கிறீங்களே ஐயா, ஒரு கஷ்டமும் தெரியலையே உங்களுக்கு? இல்லை தம்பி, இது கஷ்டம்னு இல்லை, இது புதுசாக சுற்றுற வைக்க கஷ்டமாக இருக்குது. நாங்கள் கொஞ்சம் வேகமாக சுற்றி பழகினதால இது கொஞ்சம் எங்களுக்கு பரவாயில்லை. வேகமாலாம் சுற்றி பழகினாலும் உங்களுக்கு ஒரு கஷ்டமும் தெரியலையோ ஐயா? இல்லை தம்பி. அப்போ இந்த வீடு சுற்றுறதுக்கு நீங்கள் எங்கே இருந்த ஐயா அந்த பொருள்கள் எல்லாம் எடுக்கிறீங்க? இது தம்பி கம்பெனிக்காரர் ஒன்று தருவாங்க, அப்போ நாங்கள் அவைக்கு சுற்றி கொடுக்குறது தான். கம்பெனிக்காரெல்லாம் பொருள் உங்களை கொண்டு தர நீங்கள் சுற்றி கொடுக்குறது தானே? என்ன ஐயா இது, இதுக்கு இதை வச்சிருக்கிறீங்களே என்ன ஐயா? தம்பி இது வந்து பழைய கஞ்சி தம்பி, இது நாங்கள் குடிச்சு நல்லா உடம்புக்கு நல்லது. பழைய கஞ்சி ஐயா தான் குடிச்சு பார்ப்போம். சரி, நான் பழைய கஞ்சி குடிக்க போகிறேன், நீங்களும் குடிங்க. சரியே அப்படி தம்பி ஐயா, உண்மையிலே என்ன பழைய கஞ்சி நல்லதான ஐயா? இருக்குது உடம்புக்கு நல்லது, இது தோட்டம் விவசாயம் பெருசா வருமானம் வருது அப்படின்னு சொல்லணும் ஐயா. நீங்கள் கஷ்டம் அந்த கவலைப்பட்டு கஷ்டத்தில் இருக்கிற மாதிரி அந்த அழுது சொல்லணும் ஐயா. அப்போ தான் உங்களை பார்த்து அந்த இதை இருந்து வெளிநாடுகள்லேருந்து கணக்கு பார்ப்பினோம் ஐயா இந்த வீடியோவை. அப்போ தான் உங்களை பார்த்தாவே இறங்கினோம் ஐயா. இல்லை இல்லை தம்பி, அப்படி என்ன இல்லை, அப்படி என்ன வேணாம் தம்பி, அப்படி நாங்கள் உழைச்சி சாப்பிட்ற என்ன ஐயா இப்படி கதைக்கிறீங்களே? இல்லை தம்பி, இப்போ அப்படி சொன்னால் தானே ஐயா வெளிநாட்டுக்காரர் ஒரு அனுதாபத்தில் உங்களுக்கு உதவி செய்வினம். அவையில் உதவி செய்ய செஞ்சால் நல்லது தானே ஐயா உங்களுக்கு? நீங்கள் அப்போ கொஞ்சம் விடக்கமாக கதைக்கணும் ஐயா. இல்லை தம்பி, இது வந்து இந்த தொழிலுக்கு ஒரு கேவலமான செயலாக நான் நினைக்கிறேன், இது வேண்டாம். என்ன ஐயா இப்படி சொல்கிறீங்க? நீங்கள் அப்படி கதைச்சா தானே எனக்கு முடியாத வரும் ஐயா. உங்களுக்கு தரையாக நானும் ஏதாவது எடுத்துக்கொள்ளலாம் தானே ஐயா? என்ன ஐயா நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? இல்லை தம்பி, இப்படி என்ன நீங்கள் வீடியோ எடுக்க வேண்டாம், இந்த வீடியோவும் போட வேண்டாம். சரியோ, இது வந்து வேணாம், நீங்கள் வீடியோ எடுக்க வேணாம் ஐயா. இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது ஐயா, நீங்கள் கொஞ்சம் அப்படி கதைச்சா தானே ஐயா நல்லது. இல்லை தம்பி இல்லை, இது நீங்கள் வேணாம், இதோட நிறுத்துங்க, நீங்கள் வீடியோவும் போட வேணாம். என்ன ஐயா நீங்கள் இப்படி சொல்கிறீங்களோ? உங்களுக்கு ஒன்றும் விளங்குது இல்லையா ஐயா? நீங்கள் கொஞ்சம் அழுகிற மாதிரி நல்லா அந்த ஒரு ரியாக்ஷனை கொடுத்து அழுகிற மாதிரி என்ன தானே ஐயா வெளிநாட்டிலேருந்து பார்க்குறாக்க நல்லா உதவி செய்யணும். உதவி செய்கிறது நல்லது தானே ஐயா? இல்லை இது வேணாம், இது வந்து நாங்கள் அந்த காலம் தொட்டு இந்த காலம் வரைக்கும் உழைச்சி சாப்பிட்றோம், கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக உழைச்சி தான் சாப்பிட்றேன் தம்பி. எங்களுக்கு போதிய அளவு வருமானம் வருது. சரியோ, இப்போ நீங்கள் இந்த வீடியோ போட்டு தான் எங்களுக்கு காசு அதுகள் வரணுமெண்டு இல்லை தம்பி. நாங்கள் எங்களை தன்னம்பிக்கையோடு உழைக்கிறோம், நீங்கள் எங்களோட தொழிலை வந்து பெருமைப்படுத்தி வீடியோ போடுறேன்டா, அது எங்களுக்கு ஒரு பெருமையாக இருக்கும், எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இப்படி நீங்கள் கொச்சப்படுத்தி போடுறது எங்களுக்கு ஒரு மனஸ்தாபமாக இருக்குது தம்பி. இல்லை இல்லை வேணாம், அப்படி இல்லை ஐயா, நாங்கள் உங்களோட தொழிலின் பெருமைன்னு தான் சொல்லுறோம். இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொன்னால் தான் உங்களுக்கும் காசு வரும், எங்களுக்கும் அதுகளால் கொஞ்சம் பலன் கிடைக்கும் ஐயா. இல்லை தம்பி, அப்படி நீங்கள்
அப்படி நீங்கள் வீடியோ எடுக்கிறேன்னா எடுக்க வேணாம் தம்பி. விலங்கு நான் சொல்கிற விலங்கு தானே உங்களுக்கு தம்பி. டே இந்தால விலங்குது இல்லையாடா அவருக்கா, நீ புடிதா நான் இவர்கிட்ட இருக்கா வடியா சொல்லணும் இவருக்கா புடின்னு. ஐயா இப்போ வந்து சொல்கிற மாதிரியா கேளுங்க ஐயா. இப்போ நீங்கள் அந்த வெளிநாட்டுக்காரோட நல்ல இடக்கமாக கதைச்சா தானே ஐயா, உங்களுக்கு நல்லது தானே. நீங்கள் உங்களுக்கு சொல்கிற விளங்குது இல்லையா, உங்களுக்கு நல்லது தானே ஐயா. ஏன் தம்பி உங்களுக்கு விளங்குது இல்லை? இல்லை இது வந்து இல்லையா, இல்லை நான் சொல்கிறதா முதல் வடிவாக கேளுங்க ஐயா. நீங்கள் தொடர்ந்து தம்பி இல்லை தொடர்ந்து ஒன்றே சொல்லி கொண்டு இருக்காதீங்க ஐயா, நான் சொல்கிறத கேளுங்க ஐயா. ஐயோ தம்பி இப்போ நான் வெளிநாடு எத்தனை நாடுகள்லேருந்து பார்க்கணும் தெரியுமா, எவ்வளோ நாடுகள்லேருந்து பார்க்கணும். வெளிநாடு இருக்கிற தமிழ் மக்கள், தமிழ் மக்கள் தான் எங்களுக்கு போயிடும். வேறாக்கள் இல்லையா, தமிழர் தான் உதவ போயிடும். அவங்ககிட்ட இருக்கிற வசத்தானங்களை தர போயிடும். இல்லை தம்பி நாங்கள் கொஞ்சம் பெருந்தானே, நாங்கள் உழைச்சி சாப்பிடணும்னு ஆசைப்படுறோம். இது வந்து எங்களை தொழிலுக்கு கொஞ்சம் கொச்சப்படுத்துகிற மாதிரி செய்யணும். நீங்கள் வீடியோ எடுக்கிறேன்னா வேறு இடம் பார்த்து போங்க, ஏன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வேறு இடத்துல வந்து வீடியோ எடுத்து போனுங்க. சரி ஐயா, அவங்களோட காய்ச்சி பிரிய சொல்லியா. சரி மக்களே, உதவுறது தப்பில்லை, அது யாருக்கு உதவுறதுன்றது தான் இருக்குது. இப்போ வீட்டில் சும்மா பெயிண்ட்டுக்கு ஈடுபட்டுருக்கு, சுவரில் ஒரு பகுதி உடைஞ்சிருக்கு, அப்படியே அவனுக்கு உதவி சார், அது ஒரு காரணமே இல்லை. இது வேறு வாழ்வாதாரத்திலேருந்து நிறைய மக்கள் இருக்கணும், கணவன் இழந்து பிள்ளைகளால் கைவிடப்பட்டு நிறைய வேலைகள் அப்படியானவே இருக்கணும். அவைகளுக்கு உதவுறது அது உண்மையான ஒரு நல்ல விஷயம். மற்ற ஒரு தன்னம்பிக்கையோட ஒருத்தன் வந்து ஒரு தொழிலை செஞ்சு முயற்சி செஞ்சு முன்னுக்கு வரான்ட்டா, அவையில் போய் இப்படி ஒரு காரியத்தை அளவு வச்சு அதுகள் இப்படி இப்படி செஞ்சு அவன் ஒரு தொழிலையே அது கொச்சப்படுத்துகிறனால உழைச்சி வாழ்கிறவே நாங்கள் ஊக்கப்படுத்தணும். அதுதான் ஒரு நல்ல மனிதன், ஒரு நல்ல மனிதன் நேயம். இது ஒரு எல்லாருக்குமே ஒரு படிப்பினையாக இருக்கட்டும். இப்போ வந்து ஒரு தட்ட மனதை நாங்கள் புண்படுத்துறதுக்காக இந்த விஷயத்தை செய்யலை. நாங்கள் செய்கிறதுக்கு முக்கிய காரணம் வந்து இப்போ ஒரு தொழிலாளி ஒரு ஆள் இருக்கிறாருண்டா, அவர் தன்னை தன்னம்பிக்கையில் தொழில் செஞ்சு முன்னேறவராக இருப்பார். அவர்கிட்ட வேலையை நாங்கள் ஒரு நாளும் கொச்சப்படுத்தக்கூடாது. அவர் தன் சொந்த முயற்சியில் தன் தன்னம்பிக்கையோட தன் குடும்பத்தை பார்க்கணுமன்றதுக்காக அவர் நல்லா முயற்சி எடுத்து ஒரு தொழிலை செய்வார். நாங்கள் இப்போ அவரை போய் கஷ்டம் அப்படி இப்படின்னு அவரை கொச்சப்படுத்தி அவர்கிட்ட தொழிலை இழிவுபடுத்தி அவருக்கு உதவி செய்து கொடுக்கணுன்றதுக்காக அவரை இழிவுபடுத்தி காட்டி அவரை குறைவான காட்டக்கூடாது. உண்மையிலே அவர் ஒரு நல்ல தொழிலாளியாக இருப்பார். தன் குடும்பத்தை தன் சொந்த முயற்சியில் தன் சொந்த காலில் நின்று முன்னேற்றுறதுக்காக பல வருஷமாக கஷ்டப்பட்டவராக இருப்பார். அவர் ஒரே நாளில் நாங்கள் கொச்சப்படுத்தி காட்ட முடியாது. அப்போ இந்த மாதிரியான தொழிலாளிகள் நிறைய பேர் இருக்கணும். இப்போ நாங்கள் உதவி செய்யலாம், ஆக்களுக்கு உதவி செய்யலாம். அப்படிப்பட்ட ஆக்கள்டா வாழ்வாதாரங்களை இழந்தாக்கள், குடும்பத்தில் முக்கியமான ஆக்களை இழந்தாக்கள், போரில் மற்றது பல விஷயங்களால் எந்தவித உதவிகளுமே இல்லாமல் தனிமரம் அணிக்கிறாக்களுக்கு நாங்கள் உதவி செய்யலாம். ஆனால் இப்படிப்பட்ட சொந்த முயற்சியில் முன்னேறாக்களுக்கு நாங்கள் உதவி செஞ்சு எந்த பிரயோசனமும் இல்லை. இரண்டாவது தங்கிற சொந்த காலில் எப்போவுமே முன்னோறி கொண்டு போவார்கள். அதுக்காகத்தான் நாங்கள் இந்த வீடியோ செஞ்சு நாங்கள் நன்றி வணக்கம் வடவோஜே.